தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமிக்காக ஒட்டுமொத்த கூட்டத்தின் சலசலப்பையும் கட்டுப்படுத்திய திருமா அவர்களின் செயல் அரசியல் விமர்சகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கிற மிக பிரபலமான தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சபை என்ற ஒரு நிகழ்ச்சி சென்னையில் உள்ள சர் பி டி தியாகராய அரங்கத்தில் நடந்துச்சு. இதில் திராவிட மாடல், தேசிய மாடல் என இரண்டு அணிகள் பிரிக்கப்பட்டு இருந்தது. திராவிட மாடல் என்ற அணியில் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி, மூத்த திராவிட இயக்க செயல்பாட்டாளர் நாஞ்சில் சம்பத், திமுகவின் ஆயிரம் விளக்கு எம்எல்ஏ டாக்டர் எழிலன் நாகநாதன் போன்றோர் கலந்திருந்தாங்க. எதிர்த்தரப்பில், அதாவது தேசிய மாடல் என்ற தலைப்பில், பாஜகவை சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, வலதுசாரி பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் போன்றோர் கலந்திருந்தாங்க. இதுல திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த அரங்கத்தை விட்டு திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளியேறி திருமாவளவன் அவர்கள் பேசி முடிக்கும் வரை அரங்கத்திற்கு வரவில்லை. அவர் பேசி முடிக்கும் தருவாயில் அரங்கத்திற்கு வந்து தனது இருக்கையில் அமர்ந்தார். இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய சலசலப்பை விசிக தொண்டர்களிடமும் பார்வையாளர்களிடமும் அந்த அரங்கத்தில் ஏற்படுத்தியது. அதன் பிறகு திராவிட மாடல் என்ற அணியில் பேசியவர்களின் நேரம் முடிந்த பின்பு தேசிய மாடல் என்னும் தலைப்பில் பேச வந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி திராவிட மாடலை மிக கடுமையாக விமர்சித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பார்வையாளர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் பேச்சை தொடர அனுமதிக்காமல் கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். அச்சூழ்நிலையை கட்டுப்படுத்த நெறியாளர் எவ்வளவோ முயன்றும் அச்சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அத்தருணத்தில் மேடையிலிருந்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பேசிய மைக்கிற்கு அருகே வந்த டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களிடமும் பார்வையாளர்களிடமும் கருத்தை கருத்தால் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும், நம் கிருஷ்ணசாமி அவர்களை பேச அனுமதிக்க வேண்டும், இதே மாதிரி கூச்சலிடக்கூடாது என மிக கடுமையாக எச்சரித்தும் அனைவரையும் அமைதி காக்க கூறியும் அந்த கூட்டத்தின் சலசலப்பை கட்டுப்படுத்தினார். அதன் பின்பு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவரது பேச்சை தொடர்ந்தார். கிருஷ்ணசாமி திராவிட மாடல் என்னும் தலைப்பிற்கு எதிராக வைத்த மிக கடுமையான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தனக்கு வந்த அடுத்த வாய்ப்பில் மிக கடுமையாகவும் தெளிவாகவும் பதிலடி கொடுத்து கிருஷ்ணசாமியை வாயடைக்க செய்தார் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள். இந்த நிகழ்வு என்பது அரசியல் நோக்கர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. குறிப்பா தன் கருத்திற்கு எதிர்கருத்து வைப்பவர்களை பேச விடாமல் செய்வதை தான் இத்தனை கால அரசியல் வரலாறு. ஆனால் எதிர்தரப்பிலிருந்து வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை உள்வாங்கி அதற்கு சரியான பதிலடி கொடுப்பது மட்டுமே தான் அரசியல் நாகரிகம் என்பதை திரு தொல் திருமாவளவன் எம்பி இந்த நிகழ்வின் மூலம் ஒட்டுமொத்த அரசியல் சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் கூறியிருக்கிறார் என்றே பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நோக்கர்களும் கூறுகிறார்கள். இந்த மாதிரியான நிகழ்வு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம்.